வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வளர்க வேதாத்ரியம், குரு வாழ்க, குருவே துணை. ஞானக்களஞ்சியம் கவிகள் விளக்க உரை. கவியன் 290 இ, மனிதனின் சிறப்பு. இந்திரியங்களின் இயக்க சக்தி எல்லைக்குட்பட்டிருப்பதனாலே அந்த சக்தியை அதிகப்படுத்த அறிவை செலுத்தி ஆராய்ச்சி செய்து உடற்கருவிகளுக்கு உபகருவிகளை இடத்திற்கேற்ப ஏற்படுத்தி கொள்ளும் வல்லமை அறிவின் வடிவே மனிதன். நல்ல அமைப்புகள் உள்ளவன் மனிதன். ஆராய்ந்து உணரும் அறிவின் உயர்வால் உலகோர் உள்ளம் விரும்பும் இச்சையை அறிந்து இரக்கம் கொண்டு அச்செயல் முடிக்க அன்பில் பரவி ஆர்வம் கொண்டு அறிவால் வகுத்து சோர்வில்லாமல் சொல்லால் செயலால் பலரின் ஏக்கம் முடிக்கத்தக்க உலகில் உயர்ந்த உருவமே மனிதன். ஓரறிவாகிய உருவம் முதலாய் ஆறறிவாகிய அந்நிலை வரைக்கும் அனந்தம் கோடியாகிய உருவில் நினைந்த ஒன்றையோ நேரும் பலதையோ எவ்வொரு இயல்பும் இனிதே உணர்ந்து அவ்வியல்பொக்க அதை அனுபவிக்கவும் தன்னிட அறிவை தலைமையாக்கி நிர்வகித்து நினைந்தவை முடிக்கவும் அமைந்த அறிவின் ஆட்சியே மனிதன். சமைத்த அறிவின் சக்தியே மனிதன். ஆன்மா அறிவின் ஆறாம் நிலையில் தான் புகுந்ததால் தரித்த ரூபம் மனிதனாகிய மகத்துவம் ஆச்சு. இனி அவன் கடமையை உணர்வதே சிறப்பு. உறுப்புகளின் இயக்க சக்தி உடல் என்ற எல்லைக்குட்பட்டிருப்பதை அதிகப்படுத்த உடல் கருவிகளுக்கு உபகருவிகளை சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அறிவின் வல்லமை பெற்றவன்.